விருதுநகரில் சொத்து வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை வகித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்தது முதல் பெட்ரோல், டீசல், கேஸ், டோல், மின்கட்டணம் என அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலையும் உயர்ந்துள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்டும் தற்போதுதான் மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துள்ளார்கள். இந்த சூழலில் விலைவாசி உயர்வு மக்களை சிரமப்படுத்துகிறது. மேலும் பெண்களுக்கு ₹1000 நகை கடன் தள்ளுபடி, மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் வசதி என பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் மீதே சுமையை சுமத்துகிறார்கள். சொத்து வரி உயர்வை மக்கள் தாங்க மாட்டார்கள். முக ஸ்டாலின் துபாய், லண்டன் என சுற்றுப்பயணம் செல்வது எதற்காக தெரியுமா? அவரது குடும்பத்தை வளர்க்கத்தான் என பிரேமலதா மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒருவர் செருப்பு வீசியதாக, அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.